நம்ம நெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கரிப்புட்டை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைஸ் ஸ்மட் டிசீஸ். நான் வந்து தேடி பார்த்தேன், அது எனக்கு கிடைக்கல. நான் உங்களுக்கு கீழே பிக்சரில் தரேன் பாருங்கள். அந்த ரைஸ் மட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீட்போன், சாயில் போன், ஏர்போன் மூணுமே சொல்லுவாங்க. அதாவது வந்து விதை மூலியமாகவும் பரவும், சாயிலிருந்து பரவும், காற்று மூலியமாகவும் பரவும். எதை பொறுத்து அப்படி சொல்கிறாங்கன்னா, சீட்போன் ஏன் சொல்கிறாங்கன்னா, நம்ம அதை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அறுவடை பண்ணும்போது அதில் நம்மளுக்கே தெரியாமல் அந்த கரிப்புட்டை நோய் வந்து கலந்து வரனால மற்ற விதையில ஈஸியாக பரவிடும். சாயில்போன் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து டீலியோ ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டிசீஸ் காஸ் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்போர்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஸ்போர்ட்ஸ் தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு விதைன்னு சொல்லலாம். அந்த விதையை வந்து சாயில் விழுந்து ஒரு 30 வருஷம் இருக்குது, அது அப்படியே வந்து தங்கி இருக்கும் அந்த மண்ணில். அது அதுலேருந்து மறுபடியும் வரது இல்லையா, அதனால் அது சாயில்போன். ஏர்போன் ஏன் சொல்கிறாங்கன்னா, இது டிசீஸ் காஸ் பண்ணதுக்கப்புறம் காற்று, அது ரொம்ப சின்ன பிளாக் பவுட்ரி மாஸாக இருக்கும், ரொம்ப பவுட்ரு போட்ட மாதிரி இருக்கும். இப்போ காற்றடிக்கும் போது அதில் ஈஸியாக பரவிடும்.